20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இலங்கை அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் 20 ஓவர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் 10 சுற்று லீக் ஆட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் குரூப் 1 அணிகளான நியூசிலாந்து இலங்கை அணிகள் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி இலங்கையை முதலில் பேட்டிங் செய்ய பணித்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 119 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக மகேலா ஜெயவர்த்தனே 25 ரன்களும் திரிமன்னே 20 ரன்களும் எடுத்தனர். நியூசிலாந்து அணி தரப்பில் பவுல்ட் லீஷன் தலா 3 விக்கெட்டுகளும் மெக்லைன் 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினார்கள். பின்னர் 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. அணியின் தொடக்க ஆட்டக்காரர் கணே வில்லியம்ஸின் அதிகபட்சமாக 42 ரன்கள் எடுத்தார். மற்றவர்கள் அனைவரும் வந்த வேகத்தில் பெவிலியன் திரும்பினார்கள். ரங்கனா ஹிராத் தனது அபாரமான சுடற்பந்து வீச்சின் மூலம் நியூசிலாந்து அணியை திணறடித்ததுடன் முக்கிய விக்கெட்டுகளையும் சாய்த்தார். இலங்கை அணியின் நேர்த்தியான ஃபீல்டிங்கினால் நியூசிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் இருவரும் ரன் அவுட் ஆனார்கள். நியூசிலாந்து அணி 15.3 ஓவர்களில் 60 ரன்களில் சுருண்டது. இதனால் இலங்கை அணி 59 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மூன்று வெற்றியுடன் குரூப் 1 முதலிடம் பிடித்த இலங்கை அணி அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது. 3.3 ஓவர்கள் பந்து வீசி 2 மெய்டன் ஓவருடன் 3 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டுகள் சாய்த்த இலங்கை வீரர் ரங்கனா ஹிராத் ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார்.